கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 4:26 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்று கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறோம். எனக்கன்பான தேவ சனமே, இந்த நாளிலும் கூட நமக்குள்ள இருக்கிறதான கோபம் எல்லாம் தணிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சின்ன சின்ன காரியங்களுக்கும் கூட நமக்குள்ள கோபம் வந்து விடுகிறது. அந்த கோபம் ஈஸியாக சுலபமாக நமக்குள்ள வந்துவிட்டு அது வெகு நாட்களாக நமக்குள்ளேயே தங்கி விடுகிறது. மறக்க முடியவில்லை. மற்றவர்கள் மேல் நமக்கு இருக்கிறதான கோபம் நம்முடைய இருதயத்தை விட்டு அகன்று போவதில்லை. நீண்ட நாட்களாக நமக்குள்ள வந்து தங்கி விடுகிறது. ஆண்டவரை குறித்து தாவீது கூறுகிறார், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று கூறுகிறார். தேவனே ஒரு நிமிடம்தான் கோபப்படுகிறார் என்று தாவீது கூறுகிறார். நாம் மாத்திர ஏன் நமக்குள்ள கோபத்தை இவ்வளவு நாட்களாக வைத்துக் கொள்ள வேண்டும்? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எனவே நமக்குள்ளே பலவிதமான வியாதிகளையும் மோசமான துர்க்குணங்களையும் பகைகளையும் விரோதங்களையும் உண்டாக்குகிற இந்த கோபத்தை நாம் விட்டுவிடுவோமாக. கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய மன்னிக்கிற சுபாவத்தை நமக்கு தரப்போகிறார். எனவே கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிறதான மன்னிக்க முடியாத சுபாவத்தை மாற்றுங்க. எங்களுக்குள்ள அவ்வப்போது வருகிற உக்கிரமான கோபங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் சாந்தமாய் மனத்தாழ்மையாய் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணி, அப்பா, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோப சுபாவத்தை இந்த நாளிலேயே எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சுபாவத்தினால் எங்களை அலங்கரியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென்.